சென்னை நுங்கம்பாக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பில் மோதிய விபத்தில் மூன்று இளைஞர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ஸ்டெர்லிங் சாலையில் நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பில் மோதியது. இதில் காரின் முன்பக்கம் பலத்த சேதமடைந்த நிலையில் ஏர்பேக் இருந்ததால் காரில் வந்த அனைவரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். சேலம் ஆவின் நிர்வாகத்தில் அனைத்து டெண்டர்கள், வேலைவாய்ப்புகள், விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் அரசின் வழிகாட்டுதல்படி ஆன்லைன் மூலமாக மட்டுமே செயல்படுத்தப்படுவதாக ஆவின் பொது மேலாளர் விஜயபாபு விளக்கம் அளித்துள்ளார். சேலத்தில் ஆவின் பாலகம் அமைத்து தருவதாக கூறி திமுக நிர்வாகி 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய காட்சியை நியூஸ் தமிழ் ஒளிபரப்பியது. இதன் எதிரொலியாக சேலம் ஆவின் நிர்வாகம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆவினின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் போலியான வேலைவாய்ப்புகளோ ஒப்பந்தங்களோ மற்றும் ஆவின் பாலக உரிமங்களோ பெற்றுத்தருவதாக எவரேனும் கூறினால் ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.